அரை இன்ச் மீசை. இதனை மட்டுமே அடையாளமாக கொண்ட இருவரில் ஒருவர் உலகை ஆட்டி படைத்த சர்வாதிகாரி ஹிட்லர், மற்றொருவர் நகைச்சுவையால் உலக மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட சார்லி சாப்ளின். நகைச்சுவை உலகின் பிதாமகன் சார்லி சாப்ளின் பிறந்த தினமான இன்று அவர் குறித்து அறிந்து கொள்வோம். கையில் வளைந்த குச்சி, கால்கள் இரண்டையும் இருபுறமாக திருப்பி அகலப்படுத்தி வைக்கும் நடை, நடந்து வந்த வேகத்தில் எதிரே வந்தவர் மீது மோதி கீழே விழுந்து எழ முடியாமல் கிடந்த சார்லி சாப்ளினை பார்த்து அந்த படக்குழுவினர் அடக்க முடியாமல் சிரிக்கின்றனர். தனது தொப்பியை கழட்டி அசைத்து மன்னிப்பு கேட்கிறார். அதனை ரசிக்கிறது அந்த பட கும்பல். சார்லி சாப்ளினின் இந்த பாணி, இந்த புதுமை, இந்த நவீனம், இந்த அசைவுகள், இந்த நடிப்பில் விழுந்தது கீஸ்டோன் பட நிறுவனம். அந்த நிறுவனம் தொடர்ந்து 35 படங்களில் சார்லி சாப்ளினை நடிக்க வைத்தது. ஏப்ரல் 16, 1889 இங்கிலாந்தின் லண்டனில் சார்லஸ் சாப்ளின் சீனியர், ஹன்னா சாப்ளின் தம்பதியின் மகனாக பிறந்த சார்லி சாப்ளின் தனது இளம் வயதில் தந்தையை இழந்து தாயும் மனநலம் பாதிக்கப்படவே 12 முதல் வறுமையை வெல்வதற்காக மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். அவரது அண்ணனும் நடிகருமான சிட்னி சாப்ளின் உதவியோடு லண்டனில் கர்னோ நாடக குழுவில் சேர்ந்து நடிப்பை கற்றுக்கொண்டார். அமெரிக்காவிற்கு சென்று முதலில் நாடகங்களிலும் பின்னர் திரைப்படங்களிலும் நடித்தவர் தொடர்ந்து திரைப்படங்களை தானே சொந்தமாக தயாரித்து இயக்கவும் செய்தார். மௌன படங்களாகவே இருந்த போதும் அந்த படங்கள் எல்லோரையும் பேச செய்தது. பின்னர் பேசும் படங்கள் தோன்றிய காலத்தில் மாடர்ன் டைம்ஸ் படத்தை எடுத்தார். பின்னர் ஹிட்லரை விமர்சிக்கும் வகையில் சாப்ளின் இயக்கி நடித்த தி கிரேட் டிக்டேட்டர் சாப்ளினையும் விமர்சிக்க தவறவில்லை. லெனின், கார்ல் மார்க்ஸ் போன்ற தலைவர்களால் ஈர்க்கப்பட்ட சார்லி சாப்ளின் வெறும் நகைச்சுவை மட்டுமல்லாமல் தன்னுடைய படங்களில் சோசியலிச கருத்துக்களையும் வெளிப்படுத்தினார். சாப்ளின் கதாநாயகனாக கடைசியாக நடித்த எக்கிங் இன் நியூயார்க் படத்தில் அரசியல் அதிகம் இடம்பெற்றிருந்தது. உலக தலைவர்களோடு பரிச்சயமான சார்லி சாப்ளினை வட்டமேசை மாநாட்டிற்காக லண்டன் வந்தபோது சந்தித்த மகாத்மா காந்தி, சினிமா உங்களுக்கு கிடைத்த சரியான ஆயுதம் என்று பாராட்டினார். சுதந்திர போராட்டம் இந்தியாவின் உச்சத்தில் இருந்தபோது காந்திக்கு சாப்ளின் பகிரங்கமான ஆதரவையும் தெரிவித்தார். உண்ண உணவின்றி லண்டனில் ஏதோ ஒரு தெரு ஓரத்தில் சுருண்டு படுத்திருந்த ஒரு சிறுவன் பின் நாட்களில் வளர்ந்து தன் தனி திறமையால், தன் விடாமுயற்சியால் ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்து விட்டார். ஒரு மனிதன் பேசாமலேயே நம்மை இப்போது வரை பேச வைத்து வருகிறார் என்றால் அது சார்லி சாப்ளினாகத்தான் இருக்க முடியும். மௌன புரட்சிக்காரன் சார்லி 134வது பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் ஜே தொலைக்காட்சி. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சையத் இப்ராஹிம் முபாரக்.